அந்த நெக் லைனை வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன் ஸோ தட் ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ அடுத்தது வந்துட்டு ஃபேப்ரிக் க்ளூ ஃபேப்ரிக் க்ளூ கொஞ்சம் நிறையாவே நெக் லைன் ஃபுல்லாக போட்டுக்கோங்க இது வந்து குட்டி நெக் தான் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் ஸோ ஃபேப்ரிக் க்ளூ போட்டு அதுக்கப்புறம் ஸ்டோன் செயின் ஸ்டோன் செயின் அகெயின் பால் செயின் காம்பினேஷனில் நீங்கள் இதை ஸ்டிக் பண்ணிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு உங்கள் நெக் லைன் வந்து நல்லா டிஃபைன்டாக இருக்கும் அதுக்காக தான் நம்ம இதை யூஸ் பண்ணுறது ஸோ ஒன்ஸ் வந்துட்டு ஸ்டோன் செயின் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் பால் செயின் மேலேயும் கீழே இதுக்கு வந்து பார்டர் மாதிரி டபுள் சைட்லையும் பால்ஷெயின் ஒட்டிக்கலாம் நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கு இந்த மாதிரி ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணா இது வந்துட்டு லாங் லாஸ்டிங்காக இருக்குமா இந்த ஒர்க் அப்படின்ட்டு கண்டிப்பாக இருக்கும் இது வந்து நம்ம எல்லாமே ஃபங்க்ஷன் வேருக்கு மட்டும்தான் நம்ம இந்த மாதிரி டிசைன்ஸ் பண்ண போகிறோம் டெய்லி யூஸ்க்கு நம்ம பண்ண போறது இல்லை ஸோ ஃபங்க்ஷன் வேருங்கும் போது அது ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் நம்ம ஹேண்டில் பண்ணுவோம் அதே சமயம் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் வாஷும் பண்ணுவோம் வாஷ் பண்ணாலாம் இந்த ஃபேப்ரிக் க்ளூ போயிடாது கண்டிப்பாக போயிடாது அதுக்காக நீங்கள் ரொம்ப நேரம் சோக் பண்ணக்கூடாது ப்ளூ ட்ரை ஆனதுக்கு அப்புறம் கண்டிப்பா இதை ரிவர்ஸ் ஐயன் பண்ணுங்க இல்லைன்னா வந்து ஹேர் ட்ரையர்ல ஹாட் மோட்ல வச்சு கொஞ்ச நேரம் காட்டினீங்கவே அது நல்லா வந்து மெல்ட் ஆயிட்டு ஃபேப்ரிக்கும் இந்த மேலே இருக்க லேசஸும் நல்லா பிக்ஸ் ஆயிடும் அப்படியே உங்களுக்கு சந்தேகமா இருந்ததுன்னா ஹேண்ட் ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து இதுல நான் இந்த பெரிய சைஸ்ல குந்தன் ஸ்டோன்ஸ் ஒட்டுறேன் இந்த குந்தன் ஸ்டோன்ஸ் வந்துட்டு எல்லா கிராஃப்ட் ஷாப் அண்ட் ஈவன் ஸ்டேஷ்னரியில கூட இப்பெல்லாம் கிடைக்குது ஈஸியா உங்களுக்கு ஃபேன்சி ஸ்டோர்ஸ்லயும் கிடைக்குது இது என்னன்னா நம்ம பிளவுஸ் கான்ட்ராஸ்ட் கலர்ல எடுத்துக்கணும் அதுதான் வந்து முக்கியமானது சோ இதுல இருக்க பாவாடை கலர் பார்த்தீங்கன்னா ஸ்கர்ட் கலர் பார்த்தீங்கன்னா க்ரீன் மாதிரி வரும் கிரீன் அண்ட் கோல்ட் மிக்ஸ் ஸோ நான் வந்து இங்க க்ரீன் எடுத்துக்கிறேன் க்ரீன் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் இது கரெக்டான டிஸ்டன்ஸ் ஒவ்வொரு ஸ்டோனுக்கும் நடுவில் விட்டு நீங்க ஸ்டிக் பண்ணிக்கோங்க சோ நெக்ஸ்ட் இத சுத்தி பால் செயின் மட்டும் தான் ஒட்ட போறேன் அதுக்கு என்ன பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் அது எவ்வளவு அளவு வேணும்னு சொல்லி கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கு அப்புறம் ஸ்டிக் பண்ண ஆரம்பிங்க ஏன்னா ஃபுல் லெந்த் பால் செயினை அதுல ஒட்டிட்டு அதுக்கு அப்புறம் கட் பண்றதுங்கிறது கஷ்டம் சோ ஃபர்ஸ்ட் அளந்து கட் பண்ணி இந்த மாதிரி வச்சிட்டீங்கன்னா நமக்கு அப்படியே ரெடிமேடா எடுத்து அப்படியே வச்சுக்கலாம் சோ இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கலாம் அகைன் இந்த இடத்துலயும் வந்து glue கொஞ்சம் நிறைய யூஸ் பண்ணுங்க உங்களோட பால் செயின் வந்து பெர்ஃபெக்டா ஒட்டிக்கும் வரவே வராது ஸோ ஒரு லைன் பால் செயின் முடிச்சுட்டு இப்போ செகண்ட் லைன் ஒட்டிக்கிறேன் இஃப் சப்போஸ் உங்களுக்கு வந்துட்டு ஸ்டோன் செயின் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்க ரெண்டு பால் செயினுக்கும் இன் பட்டு நீங்கள் நீங்க ஸ்டோன் செயின் யூஸ் பண்ணிக்கலாம் அது இன்னமே கிராண்டா இருக்கும் பட் இது வந்து கிட்ஸுக்குங்கும் போது சின்னது சின்னதுதான் ஸோ அது ரொம்பவும் பெருசாக்க வேணாம் அந்த பேட்ச் மாதிரி ஒர்க் தானே செய்கிறோம் ரொம்ப பெருசாக்க வேணாம் நான் வந்து இப்படி சிம்பிளா விட்டுட்டேன் ஸோ இது ஒரு ஈஸியான டிசைன் கிட்ஸ்லாம் இப்போ வீட்டில் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்துட்டு அவங்களோட ட்ரெஸ்ஸை அவங்களே டிசைன் பண்ண சொல்லுங்க சூப்பராக செஞ்சிருவாங்க பட் அட் த சேம் டைம் க்ளூ வந்துட்டு மெட்டீரியலில் வேற எந்த இடத்துலையும் படாத மாதிரி பார்த்துக்கோங்க தட்ஸ் இட் நான் இப்போ அந்த ஃபுல் நெக் லைனும் ஃபினிஷ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ இது வந்து கேர்ள்ஸ் மட்டும் பண்ணோன்ட்டு இல்லைங்க சின்ன பசங்களும் செய்யலாம் ஏன்னா நம்ம ஊரில் டெய்லர்லேருந்து பெரிய பெரிய டிசைனர்ஸ் வரையும் நிறைய பேர் ஜென்ஸும் இருக்காங்க ஸோ மேபி அவங்களுக்கு ஃபியூச்சர்ல காஸ்டியூம் டிசைனர் ஆக கூட சான்சஸ் இருக்கும் ஸோ பசங்களையும் இன்வால்வ் பண்ணுங்க வந்து ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணியாச்சு செமையாக வந்துருக்கு நல்லா ட்ரை ஆயிருச்சு ஸோ சின்ன நெக் அதுக்கு வந்துட்டு இந்த அளவுக்கு நீங்க பண்ணிங்கன்னா தான் நல்லா ரொம்ப பெரிய பெரிய டிசைன்ஸ் போட்டா நல்லா இருக்காது ஸோ கிட்ஸுக்கு ரொம்ப அழகா இருக்கும் போடும்போது உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்கான்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல நீங்க சொல்லுங்க ஸோ இதுதான் வந்து அதனுடைய ஸ்கர்ட்டு இது ஒரு அம்பர்லா கட் அந்த மாதிரி ஒரு ஸ்கர்ட் ஸ்டிச் பண்ணியிருக்காங்க ஸோ ஹிப்புக்கு வந்து எலாஸ்டிக் கீழே வந்துட்டு ஒரு கரை வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்காங்க இது வந்து கிட்டத்தட்ட ஒரு பட்டு பாவாடை சட்டான்னு சொல்ல முடியாது சோளின்னு சொல்லலாம் காக்ரா சோலி பேக் சைடில் வந்துட்டு நாட்டும் இருக்குது ஸோ அதெல்லாம் டாஸெல்லாம் இனிமேல் தான் ஆட் பண்ணும் பட் ஸ்டிச்சிங் வந்துட்டு க்யூட்டாக இருக்குது இல்லையா மற்றபடி இந்த பிளவுஸ் வந்துட்டு அப்படியே பிளைனாக விட்டுட்டேன் ஏன்னா அப்போ தான் நம்மளோட நெக் லைன் வந்துட்டு நல்லா டிஃபைனாக தெரியும் எப்பவுமே ஃபுல் ப்ளவுஸும் வந்துட்டு டிசைன் பண்ணிடாதீங்க பண்ணிங்கன்னா மேலே இருக்க நெக்லைன் வந்துட்டு அவ்வளோ எடுப்பாக தெரியாது ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் நன்றி வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ப பாய்